ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ மதம் மாறிய ஆதி திராவிடர் மாணாக்கர் 2023-24 கல்வியாண்டில் சிரமமின்றி கல்வி பயில பொருளாதார ரீதியாக உதவிடும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டுடன் செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் மற்றும் தூய்மை பணிபுரிபவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை திட்டம், பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் தலையாய திட்டங்களாகும். 2023-24 கல்வியாண்டில் மேற்காணும் திட்டங்களின் கீழ் தோராயமாக 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ மதம் மாறிய ஆதி திராவிடர் மாணாக்கர்கள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் என்னென்ன திட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கல்வி என்ன கல்வி இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு, எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை அதாவது அப்ளிகேஷன் எவ்வளவு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம். இது வந்து 11வது 12வது படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் யூஜி கிராஜுவேட்டு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க, பிஜி படிக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதுக்கு வந்து 2.5 லட்சம் வரைக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும், 6 லட்சத்துக்கு மேலே வந்து இதுக்கான எண்ணிக்கை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்தது வந்து ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவி தொகை திட்டம். இதில் வந்து 9வது 10வது படிக்கிறவங்களுக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் குடும்ப ஆண்டு வருமானம். இது வந்து 3 லட்சத்துக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறாங்க அப்ளிகேஷன் எண்ணிக்கை. தூய்மை பணிபுரிபவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி தொகை திட்டம் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் வருமான வரம்பு இல்லை, இதுக்கு வந்து எந்தவித வருமான வரம்பு இல்லை. 18,000லேருந்து 548 சொல்லியிருக்காங்க, 18,548. உயர்கல்வி சிறப்பு உதவி தொகை திட்டம் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2 லட்சம் வரைக்கும், 15,642. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டத்தில் வந்து 3வது படிக்கிறவங்க வந்து 8வது வரைக்கும், இதுக்கும் வந்து எந்தவித வருமான வரம்பில்லை. 4,52,482 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 14,06,341 எண்ணிக்கை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டிற்கு புதுப்பித்தல் மாணாக்கருக்கான விண்ணப்பங்கள் சென்ற ஆண்டு தரவு தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் TNSSP, ஸோ இந்த வெப்சைட்லேருந்து இதிலிருந்து தான் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த இணையதளம் மூலம் பரிசீலிக்கப்பட்டு மாணாக்கர்களின் வங்கி கணக்கிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதிலிருந்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தற்போது இந்த ஆண்டு 2023-24 கல்வியாண்டில் புதிதாக சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிக்க 1/2/2024 அதாவது நேற்றிலிருந்து மேற்காணும் திட்டங்களின் இணையதளம் திறக்கப்பட்டுள்ளது. மேற்காணும் இணையதளம், இந்த இணையதளம் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்காலர்ஷிப்புக்கு. ஸோ மேற்காணும் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் பயனடைய விரும்பும் மாணாக்கர்கள் கீழ்காணும் நிபந்தனைகள் கீழே கொடுத்துருக்காங்க, சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது. 2023-24 கல்வியாண்டிலிருந்து கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ள மாணாக்கர்களின் விவரங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் UMIS தரவு தளத்திலிருந்து, மற்றும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ள மாணாக்கர்களின் விவரங்களை எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் EMIS தரவு தளத்திலிருந்தும், தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் TNSSP தரவு தளத்திற்கு பதிவிறக்கம் செய்யப்படும். ஸோ காலேஜில் இருந்தும் ஸ்கூலில் இருந்தும் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டுக்கு வந்து பதிவிறக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த TNSSP புதுசாக ஓப்பன் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு. ஸோ எனவே சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் UMS UMIS மற்றும் EMIS தரவு தளங்களின் மாணாக்கர்களின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்திருக்க வேண்டும். ஸோ இந்த ரெண்டு அந்த வெப்சைட்டில் இருந்து ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எந்த ஒரு பெண்டிங் இல்லாமல். ஸோ அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட புதிய ஃப்ரெஷ் மாணாக்கர்கள் TNSSP என்ற இணையதளத்தில் மாணாக்கர்களுக்கான லாகின் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து பின்வரும் ஓடிபியை கொண்டு மேற்காணும் இணையதளத்தில் தங்களுக்கான கல்வி உதவித்தொகையை விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ இந்த புதுசாக ஓப்பன் பண்ண இந்த வெப்சைட்டு SSP.TN.GOV.IN இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற ஓடிபியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விண்ணப்பிப்பதற்கு இந்த கீழே கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவசியம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் பெறப்பட்ட ஜாதி சான்று, அதே போல் ஆன்லைனில் பெறப்பட்ட வருமான சான்று, இணையவழி வருமான சான்றானது மாணாக்கர் குடும்பத் தலைவரின் பெயரில் பெற வேண்டும். அதாவது இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் இருக்காங்களோ அப்பா பேர்லையோ இல்லை குடும்பத் தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களோட அந்த பேரில் இருக்கணும். மாணாக்கர்களின் வங்கி கணக்கானது ஆதார் எண்ணுடன் உங்களுடைய அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஆதாரோட வந்து சீலிங் ஆகிருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டாலே டைரெக்டாக வந்து எந்த பேங்க்கில் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்குக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது, ஆக்டிவேட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் செக் பண்ணிங்க. அவ்வாறு ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்தவர்கள் நாட் சீடர் தங்களது வங்கி கிளையை அணுகி, அப்படி நீங்கள் வந்து ஆதார் எண்ணுடன் வங்கி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை அப்படின்னா எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணையும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேற்கண்ட விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து அவர்களை கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு தொடர்புடைய கல்லூரி பள்ளி முதல்வர்கள்
கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா சொல்றாங்க. கல்வி உதவித்தொகை இணைய முகவரி இந்த வெப்சைட்டு ssp.tn.gov.in. இதுக்கான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1800-599-7638. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்காலர்ஷிப்கான புதிய வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க, இந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப்க்கான அந்த அப்ளிகேஷனை இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ssp.tn.gov.in இந்த வெப்சைட்டில் 23 நம்பர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ரிக்வஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் வர ஓடிபியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் லாகின், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அட்மின் லாகின், ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் வந்து மேலே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான புதிய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் படிக்கிறவங்க, பிஜி போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.